வசனம் வாசிக்கலாம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். இதே இன்னொரு பொது மொழிபெயர்ப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என் பக்கமாயிருக்கிறார், என்னை வெறுப்போருக்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை வெறுக்கிறவர்கள், காரணம் இல்லாமல் நம்மை ரோதிக்கிறவர்கள், நமக்கு ரோதமாய் எழும்புகிறவர்கள், நிச்சயமாகவே அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், அவர்கள் தோற்று போவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் நம் சார்பாய் இருக்கும் பொழுது நமக்கு ரோதமாய் எழும்புகிறவர்கள் அவர்கள் தோற்று போவார்கள், வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறபடினாலே தான் அவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். இந்த வேளையிலும் அவருடைய சமூகத்திற்கு நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை தேட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர் எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், என்னை ஆற்றி தேற்றுகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். அவர் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை நாம் நம்பியிருக்கிறபடியினாலே அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது, ஆண்டவருடைய உதவி நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 43:14 வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்காக, யாக்கோபு 41:14, யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கு யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியோ, இந்த யாக்கோபு முற்பிதாக்களில் ஒருவர். ஆண்டவர் நம்மை பார்த்தும் யாக்கோபே இஸ்ரவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறத நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபை குறித்து யாக்கோபுக்கு ரோதமாக அநேக பிரச்சனைகள், அநேகர் யாக்கோபுக்கு ரோதமாக எழுப்பினார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் கூட அவரை தொடாதபடிக்கு ஆண்டவர் இந்த யாக்கோபை பாதுகாத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாம் கொடுத்த வாக்கை இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அவரை தேடும் பொழுதெல்லாம், அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம், ஆண்டவரை தேடி நாம் வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நாம் கூடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அதை விசுவாசித்தவர்களாய் நாம் பக்தியோடும் பயத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமரும் பொழுது வாஞ்சையோடு இந்த ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஜீவ வார்த்தை எனக்குள்ளாக கடந்து வர வேண்டும். நான் வந்தது வெறுமையாய் வந்துட்டு போகுதுக்கு அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தை எனக்கு நேராக வர வேண்டும், அவருடைய தொடுதல் எனக்கு கிடைக்கணும், தேவனுடைய சமாதானம் எனக்கு கிடைக்கணும். அவரிடத்திலிருந்து ஒன்றை நான் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியே செல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நாம் முழு இருதயத்தோடு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வரும் பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கூடி ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் வருவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பார்ப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் நோக்கி பார்ப்பார், எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் சந்தோஷத்தோடு புறப்பட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரணும். எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தோட வந்தீங்க, நான் ஆண்டவரை பார்க்க போறேன், ஏசப்பா நிச்சயம் எங்கள் மத்தியிலே வருவார், அவர் உலாவார், என்னை பார்ப்பார், என்னோடு பேசுவார், என்னோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. என் பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே நான் இறக்கி வைப்பேன் என்று சொல்லி வரும்பொழுது நிச்சயமாகவே
தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். உன் கர்த்தரும் உன் மீட்பருமாகிய தேவன் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களில் அநேகர் நல்ல பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த யாக்கோபை குறித்து. இந்த யாக்கோபு அவன் வாலிப வயதில் இருக்கும் பொழுது அவனுடைய அண்ணன் ஏசா வந்து என்ன செய்யறான், அவன் காட்டில் வேட்டையாடு. அந்த ஏசா வந்து வேட்டைக்காரன் தம்பி வந்து யாக்கோபு அவன் கூடார வாசியும் குணசாலியுமா இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த ஏசா அவன் வன சஞ்சாரியாய் திருந்து மிருகங்களை வேட்டையாடி நல்ல என்ன செய்வான், ருசியான பதார்த்தங்களை அது நல்ல சமைச்சு சாப்பிடுவான், தன்னுடைய தகப்பனுக்கு அவன் கொடுப்பான். எனவே அவங்க அப்பாவுக்கு அவன் மீது மிகுந்த பிரியம். ஒரு நாள் இந்த ஏசா அப்படியே வேட்டையாடிட்டு வரும்பொழுது வீட்டில் இருந்த யாக்கோபு என்ன செய்யறான், நல்ல அருமையாக ஒரு கூழ் தயாரித்து வச்சிருக்கிறான். இப்போ அவன் மிகுந்த பசியோடு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தவன், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் இந்த கூழ் கொடுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இந்த யாக்கோபு என்ன சொல்கிறான், இந்த கூழ் உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும், உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு கொடுக்கணும், நீ மூத்த மகன் என்கிற அந்த தலைமகனுக்குரிய உரிமையை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறான். பாருங்க, ஒரு கூழ் கேட்குறதுக்குள்ளாக இவன் எங்கே போய் பாயிட்டு பிடிக்கிறான்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் என்று மிகவும் ஆசை. தகப்பனுடைய ஆசீர்வாதம் மூத்த மகனுக்கு தான் அதிகமாக உண்டு. ஹல்லேலூயா. எனவே இந்த மூத்த மகனுக்கு தகப்பன் என்ன செய்வார், ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஏசா கிட்ட கேட்கிறான். ஆனா அந்த ஏசா என்ன சொல்றான், நானே சாக போறேன் பசியில, எனக்கு எதுக்கு அந்த தலைமகனுக்குரிய உரிமை எனக்கு வேண்டாம், நீனே அதை எடுத்துக்கோ என்று சொல்லுகிற. அவன் விடலை, என்ன செய்யணும், ஏட்ட சத்தியம் பண்ணி கொடு என்று சொல்லி சத்தியம் கேட்கிறான். உடனே ஏசா என்ன செய்யறான், சத்தியம் பண்ணி ஆணையிட்டு என்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை நீ எடுத்துக்கோ என்று சொல்லி அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கூளை வாங்கி குடித்து விட்டு அவன் போய்விட்டான். அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு பக்கம் நடந்தது, யாருக்கும் தெரியாது, அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. அப்போ ஈசாக்கு வந்து என்ன செய்யறான், அவர் வந்து வயது முதிர்ந்தவராய் கண்கள் மங்கலா இருக்குது, அவருக்கு சரியான பார்வை இல்லை. எனவே மூத்த மகனை அழைத்து, மகனே நீ போய் என்ன செய்ய, எனக்கு வேட்டையாடியே நல்ல ஒரு சாப்பாட்டை தயாரிச்சு கொடு, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அங்கே ரெபெக்காள் கேட்கிறார், யாக்கோபுனுடைய தாய். அவளுக்கு வந்து இந்த மூத்த மகனை மகன் மேல தாய் தகப்பனுக்கு மிகுந்த வெறுப்பு. ஏனென்றால் அவள் ஒரு வன சஞ்சாரி, கீழ்படியாதவன், மனம் போல வாழ்கிறவன். அவள் ஏற்கனவே ரெண்டு பெண்களை திருமணம் முடித்திருக்கிறான். இதன் நிமித்தம் பெற்றோருக்கு மிகுந்த மன வருத்தம், மன நோவு. எனவே இந்த ரெபெக்காளுக்கு இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யக்கூடாது, மூத்த மகனுக்கு போகக்கூடாது, இளைய மகனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இளைய மகனை அழைத்து இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மூத்த மகனை போல நீ ட்ரெஸ் பண்ணி என்ன செய்ய, நீ போ என்று சொல்கிறார். யாக்கோபுக்கு பயம், ஒருவேளை அவர் கண்டுபிடிச்சு அடையாளம் கண்டுபிடிச்சு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக எனக்கு சாபம் போட்டா என்ன பண்றது என்று சொல்லி. அப்போ அந்த தாயார் சொல்றாங்க, அப்படி சாபம் போட்டா அந்த சாபம் என்ன செய்யட்டும், அது என்கிட்ட வரட்டும், நீ தைரியமா போ என்று சொல்லி அவனை அனுப்பி விடுறார். அதே போல ஈசாக்கு என்ன செய்யறாரு, பார்க்கிறார் தடவி அந்த உடம்பெல்லாம் முடியா இருக்குது, ஏசா உடம்பு மாதிரி தெரியுது, ஆனால் சத்தம் யாக்கோபின் சத்தம் மாதிரி இருக்குதே என்று சொல்லி அவர் கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. அவன் இல்லை, நான் ஏசா தான் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் வாங்கி கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. தகப்பனுடைய ஆசீர்வாதம் மனதார அவனை ஆசீர்வதித்து முடிக்கிறார். அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியே போகவும் யார் வர்றா, உடனே ஏசா வருகிறான். ஏசா வந்து சொல்றேன், அப்பா நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி. ஈசாக்கு ஒரு அதிர்ச்சி, இப்பந்தானே நான் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி. உடனே ஏசாவுக்கு பயங்கர கோபம் வருது. கோபத்தில் அவன் என்னை ஏமாத்திட்டான், ஏற்கனவே ஒருக்கா என்னை ஏமாத்தி
சத்தியம் வாங்கிட்டான், திரும்பவும் என்னை ஏமாத்திட்டானே என்று சொல்லிட்டு பயங்கரமா அழுறான், சத்தமா அழுறான்னு சொல்லி கொடுத்துருக்கு வேதத்துல. அவங்க அப்பாட்ட, அப்பா இனி ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லையா, எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டனே, நீ அண்ணன் அண்ணனை வந்து நான் அவனுக்கு கீழே வச்சு நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், அவன் தான் எல்லாத்திலும் மேன்மையானவன், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார். ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு பாக்கி வைக்கல என்று சொல்லி அவன் அழுது புலம்புகிறார். கடைசியாக அவனையும் அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இதுதான் முதலாவது இந்த யாக்கோபை குறித்த சம்பவம். இந்த யாக்கோபு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா இருந்தான், பெற்றோர்கள் அவன் மீது பிரியமா இருந்தார்கள். இந்த ஏசா வந்து எப்படியாவது நான் என்ன செய்வேன், இந்த யாக்கோபை கொன்று போட்டை தீர்வைவர் எப்படியாவது கொன்று போடணும் என்று சொல்லி பயங்கரமான ஒரு திட்டம் தீட்டி வைத்திருந்தான். இது பெற்றோருக்கு தெரிஞ்ச உடனே அவனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்து என்ன செய்ய, உன்னுடைய மாமா வீட்டுக்கு போய்விடு என்று சொல்லி மாமா வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, அவனை அனுப்பி வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் முதலாவது நடந்த ஒரு சம்பவமா இருக்கிறது. இதுல இந்த யாக்கோபு அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான், ஒரு குணசாலியாக அவன் இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரியம் அவன் மீது இருந்தது. நீங்க வந்து ரோமர் புஸ்தகம் 9:13 வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ரெபெக்காள் தன்னுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஏசா யாக்கோபு இருக்கும் பொழுதே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிற, ஆண்டவரே இது என்ன, என் வயிற்றுக்குள்ளே 2 பேர் மோதுகிறது மாதிரி தெரிகிறது என்று கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் வயிற்றுல 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளைவன் தான் என்ன செய்வான், பெரியவனா இருப்பான். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறகு வயிற்றுல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் யாக்கோபை நேசிக்கிறேன், ஏசாவை வெறுக்கிறேன் என்று சொல்றார். அப்போ பிள்ளைகள் இன்னும் பிறக்கவே இல்லை, நன்மை தீமை பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது. அப்பொழுதே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் யாக்கோபை நேசிக்கிறேன். அப்ப யாக்கோபுக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய திட்டம். அந்த வசனம் அடுத்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நாம் என்ன சொல்லுவோம், தேவன் பட்சபாதம் பார்க்கிறார் என்று சொல்லலாமா, நம்மால் சொல்ல முடியாது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் மீது இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மீது இரக்கமா இருப்பேன், எவன் மீது நான் கிருபையா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மீது நான் கிருபையா இருப்பேன். ஹல்லேலூயா. எனவே விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சிகள், நாம் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, தேவனுடைய இரக்கம் அவருடைய கிருபை தயவுதான் நம்மை வாழ வைக்கிறது, நம்மை தாங்கி நடத்துகிறது. இந்த யாக்கோபுக்கு ஆண்டவருடைய கிருபை இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் அந்த யாக்கோபை சூழ்ந்திருந்தது. எனவே இந்த யாக்கோபு என்ன செய்யறான், தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடுறான். ஓடி போய் அந்த தாய் சொல்றாங்க, எங்கேயாவது என்ன செய்ய, இப்படியாவது போய் நீ காப்பாத்திக்கோங்க, இருந்தா உங்க அண்ணன் என்ன செஞ்சிருவான், கட்டாயம் உடனே கொண்டு போட்டுருவான் என்று சொன்ன உடனே அவன் பயந்து போகிறான். இதுவரைக்கும் அவன் எங்கேயும் போனதில்லை, அவன் வீட்டு வாசி குடார வாசி குணசாலி வீட்டிலே இருந்து பழகினவன், நான் போகிறான், போய் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கணும்னு தலை வச்சு என்ன செய்யறான், படுத்துக் கொள்கிறான். 28 ஆதியாவை நான் வாசிக்கும் பொழுது அங்கே அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், வானத்துக்கும் பூமிக்கும் நேராக நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது, அந்த ஏணியில தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாய் இருக்கிறார்கள், அந்த ஏணி வானத்தை தொட்டிருக்கிறது, அந்த வானத்துல அங்கே ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அந்த யாக்கோபோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பன் ஈசாக்கின் தேவனாயிருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பூமியின் மணலத்தனையாய் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன், நீ வடபுறமும் இடபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய், நீ செல்லும் இடமெல்லாம் நான் என்ன செய்வேன், உன் கூடவே இருப்பேன்,
உன்னை பத்திரமா பாதுகாத்து, நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருந்து உன்னை பாதுகாத்து மீண்டுமாய் உன்னை அந்த தகப்பன் தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். கைவிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எதிர்காலத்தை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாதபடிக்கு எங்கே போகிறது, எப்படி பிழைக்கிறது என்கிற நம்பிக்கையே இல்லாமல் வெறும் கோலோடு கையில ஒரு தடியை மட்டும் வச்சுட்டு என்ன செய்யறான், அப்படியே போகிற போகும் பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்து அவனோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அவன் விழித்தெழுந்த மெய்யாகவே இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் தலைக்கு வச்சிருந்த கல்லை எடுத்து அதை அபிஷேகம் பண்ணி அதை அடையாளமாக அந்த இடத்துல வைத்து விட்டு போகிறான். ஹல்லேலூயா. வெறுமையாய் அவன் போகிறான். அங்க போய் மாமா கிட்ட கண்டுபிடிச்சு மாமனார் வீட்டுக்கு போகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய தாய் சொன்ன அவனுடைய மாமன்மார் அவருடைய மாமா வீட்டில் ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணி நீ அங்கே இரு என்று சொல். அப்படியே அவன் என்ன செய்யறான், அங்கே போகிறான். தன்னுடைய மாமனாருடைய மகள் இரண்டாவது மகள் மேல அவனுக்கு மிகுந்த ஒரு ஆசை. அவள் ரொம்ப அழகாக இருப்பான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ராக்கெட் அவள் ரூபவதி மிகுந்த அழகுள்ளவர். எனவே அவளை எனக்கு திருமணம் முடிச்சு தரணும்னு சொல்லி கேட்குறான். அங்கே அவங்க மாமனார் என்ன சொல்றாரு, அவளை கல்யாணம் முடிக்கணும்னா நீ 7 வருஷம் என்ன செய்யணும், இங்க வேலை செய்யணும். 7 வருஷம் வேலை செஞ்சா கல்யாணம் முடிச்சு தரேங்கிற அதே போல என்ன செய்யறான், 7 வருடம் ஒரு பெண்ணுக்காக அவன் வேலை செய்கிறான். அந்த 7 வருஷம் கழிச்ச உடனே அவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அங்க வந்து திருமணத்தோட தலையில முழுவதும் என்ன செஞ்சிருப்பாங்க, மூடி போட்டிருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. அடுத்த நாள் காலையில தான் தெரியும் பொண்ணு முகமே. அடுத்த நாள் காலையில பாக்குறேன், அது வந்து அவன் விரும்புற பொண்ணு இல்ல, மூத்த பொண்ணு என்ன செஞ்சுட்டாரு, அவரு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஒண்ணு அவருக்கு நான் இடையவளை தானே கேட்டேன், ஏன் மூத்தவளை எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, நான் இனி என்ன செய்வது என்று சொல்லி கேட்கும் பொழுது, இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய அவளே உனக்கு என்ன செய்கிறேன், திருமணம் பண்ணி தாரினார். அந்த யாப்பூவுக்கு அவருக்கு மிகுந்த ஒரு கஷ்டம். ஆனாலும் அவருக்கு வேற வழி தெரியல, அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ரெண்டு பேரையும் அவர் என்ன செய்யறார், திருமணம் முடிக்கிறார். பேரைக்காரர்கள் வேலைக்காரிகள் பிள்ளைகள் என்று சொல்லி அவனுக்கு திரளாக அவருடைய குடும்பம் பெரிதாக அங்கு பெருகி கொண்டே போகிறது. இந்த நேரத்தில் அந்த மாமனாரும் மாமனாருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த யாக்கோபு நம்ம அப்பா சொத்தை வந்து என்ன செய்கிறாரு, நம்ம அப்பா சொத்துல தான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் என்று சொல்லி அவன் முறுமுறுக்கிறான். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த யாக்கோபு என்ன செய்கிறாரு, தன்னுடைய மாமனாரை பார்த்து நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் போகிறேன், என்னை அனுப்பி விடுங்க என்று சொல்லுறேன். அப்போ அவர் சொல்றாரு, நீ வந்த பிறகுதான் எனக்கு ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர் என்னை அதிகமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதனால நீ என்ன செய்ய வேண்டாம், நீ போக வேண்டாம், நீங்க இரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன சம்பளம் வேணும் கேளு, நான் உனக்கு அதை கொடுக்கறேன். ஹல்லேலூயா. அங்க சம்பளம் வந்து என்னன்னா ஆட்டு மந்தை ஆடு மேய்க்கிறதான் அவர்களுடைய தொழிலா இருந்தது. என்ன செய்யறான், ஆடு மேய்த்து கொண்டு அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கான். இந்த நேரத்தில் அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அவனுக்கு வந்து அவங்க அந்த மாமனார் வந்து என்ன செய்யறாருன்னா, அவங்கள ஆட்டு மந்தை மாட்டு மந்தை வந்து சாதாரண மந்தம் கிடையாது, மிகப்பெரிய திரளான ஆட்டு மந்தைகள். அந்த ஆட்டு மந்தையில சம்பளம் என்ன கேட்கிறானா, அவன் என்ன கேட்கிறானோ அதை வந்து என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவனுக்கு விருத்தியாக்கி கொடுக்கிறார். அவன் செய்கிறத ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். அவன் எனக்கு சம்பளம் என்ன வேணும்னா, வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகள் போறான் எனக்கு அப்படின்னு சொல்லி சம்பளம் கேட்கிறான். அப்படி அவன் கேட்கும் போது ஆடுகள் எல்லாம் என்ன செய்யுமா, வரியும் புள்ளியும் உள்ள குட்டியை போடுமா எல்லா ஆடுகளும். ஹல்லேலூயா. உடனே அவர் என்ன செய்வாரு, என்ன இந்த இவன் கேட்டபடி இந்த ஆடெல்லாம் நல்லா பெருகிட்டு வருதே, அதனால இந்த சம்பளத்தை என்ன செய்வானா, இனி மாத்துவானா, இது வந்து உனக்கு கருப்பு நிறம் உள்ள ஆடெல்லாம் உனக்கு, இந்த புள்ளிய வரைய இருக்கிற ஆடெல்லாம் எனக்குன்னு சொல்லி திரும்ப அதை மாத்துவான். அப்போ கருப்பு நிறம் உள்ள ஆடுகள் கலப்பு நிறம் உள்ள ஆடுகள்லாம் யாக்கோபுக்குன்னு சொல்லி சம்பளம் பேசி முடிக்கும் பொழுது ஆடுகள் எல்லாம் என்ன செய்யுமா, அது கருப்பு நிறம் உள்ள குட்டியா போடுமா, இவனுடைய மந்தை என்ன செய்தது பெருகி கொண்டே இருந்தான். இப்படி 10 முறை என்ன செய்தாரான், சம்பளத்தை மாத்தி மாத்தி சொல்லிக்கொண்டே இருந்தார். எதெல்லாம் இவனுக்கு யாக்கோபுக்கு சம்பளம் சொல்லி பேசி முடிக்கிறாங்களோ ஆடுகள் எல்லாம் என்ன செஞ்சது, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி யாக்கோபுக்கு பிடிச்ச அந்த குட்டியே என்ன செய்யுமா போடுமா பாருங்க.
இப்படியாக அவருடைய மந்தை திரளாய் பெருகியது. கர்த்தர் அவன் கையிட்டு செய்த வேலையை ஆசீர்வதித்தார். பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொல்லிப்பார். ஆதியாகமம் 31:7 வசனம் வாசிப்போம். பாருங்க, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. வேற எந்த தீமையும் என்ன செய்ய முடியல. அந்த யாக்கோபுக்கு விரோதமாக அந்த லாபனால மாமனாரால ஒன்றுமே செய்ய முடியல. இவை செய்யறதெல்லாம் வாய்க்குதே, நான் என்ன செய்யறது, அவனால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. பாருங்க வசனம் சொல்லுது, அந்த ஆதியாகமம் 30:43 வசனம், ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். கைவிட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சார்னா எப்படினாலும் என்ன செய்யலாம், ஆசீர்வதிக்கலாம். ஒரு சிறு வேலையை செஞ்சாலும் ஆண்டவர் அதன் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். கர்த்தர் நம் பக்கமாய் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெரிய தொழில், சின்ன தொழில், பெரிய வேலை, சின்ன வேலைன்னு கிடையாது. செய்யும்படி ஒரு கைக்கு நேரிடுவது எதுவோ அதை முழு பலத்தோட செய்ய என்று வசனம் சொல்லுது. நம்மளால செய்ய முடிஞ்ச வேலை, எந்த வேலையை உன்னால செய்ய முடியுமோ செய்யற வேலையை முழு பலத்தோடு செய். என்னமாய் நீதிமொழிகளை வசனம் சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் அவன் மீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே அவன் உண்மையாக இருக்கும் பொழுது அவனை என்ன செய்வாராம், அவன் படிப்படியாய் உயர்ந்து ராஜாக்களுக்கு முன்பாக, பெரியோருக்கு முன்பாக நிற்கும்படியான கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பார். எனவே சின்ன வேலை, எந்த வேலை, எந்த வேலைன்னு சொல்லி எந்த வேலையுமே நாம் அற்பமாய் நினைக்காத படிக்கு நம்ம எந்த தொழிலை செய்கிறோமோ, எந்த வேலையை செய்கிறோமோ அதிலே உண்மையாய் கவனமாய் செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த யாக்கோபு தனக்கு கொடுத்த வேலையை அவன் உண்மையாய் செய்தான். அல்லேலூயா. அந்த ஆடு மேய்க்கும் போது அவன் பட்ட கஷ்டத்தை அவன் சொல்லி இருக்கிறான். பாருங்க ஆதியாகமம் 31:39 நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். ஆடுகள் வந்து ஏதாவது அடிபட்டு அது செத்து போனா அதுக்கு என்ன செய்தான், இவன் கையில இருந்து அதுக்கு என்ன செய்தான், அவன் நஷ்டஈடு அவனுடைய மாமனாருக்கு கொடுத்தான். ஏதாவது களவு போச்சுன்னா அவர் என்ன செய்வார், வீட்டில் இருக்கிற ஆடுகளை அவர் வாங்கி கொள்வாராம். பகலில் வெயிலிலும் இரவில் குளிரிலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் அந்த மந்தைகளை மேய்த்து திரளான ஆட்டு மந்தைகளை அவன் பெருகி செய்தான். இரவில் நித்திரை அவனுக்கு தூக்கம் வெகு தூரமாக இருந்தது. தூங்காமல் விழித்திருந்து அவன் என்ன செய்யறான், கவனமாய் தனக்கு கொடுத்த அந்த வேலையை செய்தான். எனவே அவ்வளவு திரளாய் அந்த ஆட்டு மந்தை பெருகியது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அந்த லாபானுடைய குமாரர்கள் அவனுடைய மகன்களை என்ன சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க, நம்ம அப்பாவால் தான் இவனுக்கு இவன் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டான், இவ்வளோ செல்வந்தன் ஆகிட்டான், நம்ம அப்பா பொருளை வச்சு தான் இப்படி ஆகிட்டான், அப்பாவுக்குள்ள பொருளெல்லாம் இவன் நம்ம பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டான் என்று சொல்லி அவன் காதி கேட்கும்படியாகவே, யாக்கோபு காதி கேட்கும்படியாகவே அவர்கள் பேசுகிறார்கள். இன்னுமாய் அந்த லாபானுடைய முகம், அவன் மாமனாருடைய முகம் பொறாமையினாலே நிரம்பி இருக்கிறது.
அவர் சொல்றாரு தன்னுடைய மனைவியிடத்துல, உங்க அப்பா முகம் நேற்று முந்தான நாள் இருந்தது மாதிரியே அவருடைய முகம் இல்லை. அவருடைய முகம் என்ன செய்திருக்கிறது? மாறுபட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய முகம் இப்பொழுது கோபத்தோடும் எரிச்சலோடும் காணப்படுகிறது. என் மீது ஒரு வெறுப்பும் ஒரு பொறாமையும் அந்த முகத்துல நான் இருக்கிறத பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் மிகுந்த யாக்கோபு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், நீ எழுந்து என்ன செய்ய, உன் சொந்த தேசத்துக்கு போ, உன் தகப்பன் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்றார். எனவே யாக்கோபு பார்த்தா இவர்கிட்ட சொன்ன அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மள அனுப்பிவிட மாட்டார் என்று சொல்லி மாமனாருக்கு தெரியாமலே அவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லா ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடுகிறான். அல்லேலூயா. 3 நாள் கழித்துதான் அவனுடைய மாமனாருக்கு செய்தி கிடைத்தது. யாக்கோபு எல்லாவற்றையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான், வீட்டை விட்டு போய்விட்டான் என்று சொல். உடனே அவர் அவருக்கு தெரிந்த அவருடைய சகோதரர்கள் ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த யாக்கோபை பின்தொடர்ந்து எப்படியாவது இவனுக்கு இவனை திரும்பவுமா எடுத்துக்கொண்டு வரணும், ஏதாவது ஒண்ணு அவருக்கு செய்யணும் என்று சொல்லி கோபத்தோட என்ன செய்கிறாராம், ஆட்களை கூட்டிட்டு அவர் வர்றார். அவரை தேடி 7 நாட்கள் கழித்து யாக்கோவை கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் அவருக்கு கனவுல பேசுகிறார், நீ என்ன செய்யக்கூடாது, யாக்கோவனிடத்துல நன்மையை தவிர தீமையான ஒன்றையும் பேசக்கூடாது என்று சொல்லி கனவுலே கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான் அந்த லாபான் யாக்கோபை பார்த்து, உனக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனா உன் தகப்பனுடைய தேவன் நேற்று கனவிலே என்னை எச்சரித்தார், நீ யாக்கோபோடு நன்மையான வார்த்தைகளை மாத்திரம்தான் பேசணும், தீமையான வார்த்தைகளை நீ பேசவே கூடாது என்று உன் ஆண்டவர் எனக்கு எச்சரிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எனவே நான் என்ன செய்வேன் பாருங்க, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு துணை நிற்கிறார் என்று சொல்லி பாருங்க. அவனால ஒரு தீமையை செய்ய முடியவில்லை. உன்னுடைய மனைவிகள் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் எல்லாம் என்னுடையவர்கள், இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தை இது எல்லாமே என்னுடையது, இந்த வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் உனக்கு இருக்கிற எல்லாமே என்னுடையது என்று சொல்லி சொல்றார். ஆனாலும் நான் இப்பொழுது என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறார், 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். கையில் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஒரு தீங்கும் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்துகிறார். அந்த கர்த்தர் நம் பக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக நிற்பவர் யார், நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை விழுக்கப்பட்டு போகும்படி செய்வார், அவர்கள் செயலற்று போகும்படி செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள், அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நம் சார்பில் வரும்படி ஆண்டவர் செய்வார். ஒன்றில் அவர்கள் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் பின்னிட்டு ஓடி போவார்கள், அல்லது நம் சார்பில் நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே மாமனார் போயிட்டாரு, ஒரு பிரச்சனை முடிஞ்சு. சரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சு என்ன செய்யலாம், நம்ம வீட்டுக்கு தொடர்ந்து போகலான்னு சொல்லி பார்த்தா திடீரென்று அவனுக்கு செய்தி வருது, உங்க அண்ணன் ஏசா 400 பேரோட என்ன செய்யறான், உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி வருது. மாமனார் கூட அவர் பயப்படல, அண்ணன் வர்றான், அது 400 பேர் கூட வர்றான்னு தெரிஞ்ச உடனே ஒரு மிகுந்த பயம் யாக்கோபை பிடித்து கொண்டது. அண்ணன் நம்மளை கொல்லும்படியாக தான் என்ன செய்யறான் வர்றான், இத்தனை வருஷமா நம்மளை கொலை செய்யணும்னு சொல்லி அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த எண்ணத்தை அவன் நிறைவேற்றுறதுக்கு வர்றான், நான் என்ன செய்வேன். அல்லேலூயா. மிகவும் பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே உன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போனே சொன்னீரேன், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நினைவுபடுத்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். வெறும் கோலோட இந்த யோர்தானை விட்டு நான் கடந்து சென்றேன், ஆனால் இப்பொழுதோ 2 பரிவாரங்களை நீர் எனக்கு தந்திருக்கிறேன், ஒரு பெரிய குடும்பம் மனைவிகள் பிள்ளைகள் பெரிய கூட்டம் ஆண்டவர் தந்திருக்கிறார், திரளான சொத்துக்கள் ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அவ்வளவு சொத்துக்கள் திரளாய் நீர் எனக்கு தந்திருக்கிறீர்,
ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் நாம் எள்ளளவும் நான் பாத்திர நல்ல தனியாய் போல ஒரு மனுஷனை இவ்வளவு திரள் கூட்டமாய் நீர் பெருக செய்திருக்கிறேன். இப்போது உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். இந்த இயேசு வந்து என்ன செய்துவிடக் கூடாது, என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் அழித்து விடக் கூடாதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பயந்து மிகவும் பயந்து போய் ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இரவு நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் வரிசையா முன்னாடி அனுப்பி வச்சுட்டு இவர் தனித்திருந்து ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த இயேசாவை மேற்கொள்ள எனக்கு பலன் வேண்டும், அவனை எப்படி நான் சந்திப்பேன் என்று சொல்லி அவன் இரவெல்லாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு வேதம் சொல்கிறது, ஒரு புருஷன் அவனோடு வந்து போராடினான். அவன் ஒருவேளை கர்த்தருடைய தூதர், தேவனோடு அவன் போராடினான் என்று வேதம் சொல்கிறது. இரவெல்லாம் அவனோடு வந்து போராடி யுத்தம் பண்ணுகிறான். ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியலையா, யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபு அந்த மனுஷனை, அந்த தேவ தூதனை மேற்கொண்டு என்ன செய்கிறான், ஜெயம் எடுக்கிறான். அவர் சொல்றாரு, விடியல் விடிஞ்சு போகுது, நேரமாகுது, விடிஞ்சிட்டு என்ன செஞ்சிரு, என்னை விட்டு விடு, நான் போகிறேன் என்று சொன்னாலும் இவர் விடலை. கடைசியாக யாக்கோபு புரிந்து கொண்டார், இது சாதாரண மனுஷன் அல்ல நம்மோடு யுத்தம் பண்ணினது, ஏதோ ஒரு தெய்வ தேவலோகத்தில் இருந்து வந்த தெய்வ மனுஷன் அல்லது தேவனா இருக்கலாம் என்று சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன். பாருந்த யாக்கோவுக்கு ஆசீர்வாதத்துல எவ்வளவு ஒரு ஆசைப்பார். எப்ப பார்த்தாலும் அவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், பெற்றோருடைய ஆசீர்வாதம் வேணும், பெரியோருடைய ஆசீர்வாதங்கள் வேணுங்கிறதுல அவன் மிகுந்த கவனமா இருக்கும். நீ என்னை ஆசீர்வாதத்தினுடைய விட மாட்டேன் அப்படிங்கிறார். உடனே அவர் என்ன கேட்கிறாரு, உன் பெயர் என்ன? யான் பெயரு யாக்கோபு. யாக்கோபு என்றாலே ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். இனி உன் பெயர் யாக்கோபு இல்ல, இனி இஸ்ரவேல் என்று நீ அழைக்கப்படுவார். ஹல்லேலூயா. நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி நீ மேற்கொண்டாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அதன் பிறகு அவருக்கு ஒரு தைரியம் வருது, ஒரு பலன் வருது. அவன் அப்படியே தொடர்ந்து போகிறையில அந்த தூரத்துல ஏசா வந்து விட்டான். 400 பேரோடு போய் என்ன செய்யறானா, அந்த ஏசாவுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து பணிந்து தன்னுடைய அண்ணனை அவன் வணங்கி என்ன செய்யறான், அவனை வரவேற்கிறான். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அவங்க அண்ணன் என்ன செய்யறானா, அவன் இறங்கி வந்து ஓடி வந்து தம்பியினுடைய கட்டியை கழுத்தை கட்டுப்பிடிச்சு அழுது முத்தம் செய்கிறான். இவனும் அழுகிறான், அண்ணனும் அழுகிறான், தம்பி அழுகிறான், ரெண்டு பேரும் பாசமழை பொழிந்து ஒருவரை ஒருவர் கட்டுப்பிடித்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். தகிட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். பாருங்க, ஆண்டவர் எப்படியாக சூழ்நிலையை மாற்றி விட்டார். அவனுக்கு ரோதமாய் வந்தது காரியம் என்ன ஆயிற்று, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மாறி போச்சு. இதெல்லாம் யாரு என்னன்னு கேட்கிறேன், இதெல்லாம் என்னுடைய மனைவிகள், என்னுடைய பிள்ளைகள், ஆண்டவர் எனக்கு கொடுத்தவைகள் இவைகள் எல்லாம் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்ப இயேசா சொல்றார், வா நம்ம என்ன செய்வோம், முன்னாடி போகலாம், அவங்க எல்லாரும் பின்னாடி மெதுவாக வரட்டணும், முன்னாடி போவோம் என்று சொல்லும் பொழுது, இல்லை, உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே பெரிய காரியம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நான் அவர்களை மெதுவாக நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்க என்று சொல்லி தன்னுடைய அண்ணனை அனுப்பி வைக்கிறான். ஏசா என்ன செய்கிறாரு, வந்தபடியே அவர் திரும்பி போகிறார். பாருங்க, எந்த தீமையும் அவனுக்கு நேரிடாதபடிக்கு ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும், பயப்படுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. துஷ்ட மனுஷர்களுக்கு அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். பிசாசின் கைகளுக்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். மனுஷர்களுடைய இஷ்டத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு மனுஷன் நம்ம மேல பொறாமப்பட்டு நம்மளை அழிக்கணும் கொல்லணும்னு நினைச்சா அவங்க கையில நம்மை ஒப்பு கொடுப்பாரா என்ன, ஒருபோதும் அது நடக்காது. ஒருவேளை நம்ம பயமுறுத்துற மாதிரி ஏதோ நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை மாற்றி போட நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவேதான் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ரோமர் 8:31 வாசிக்கும்படி சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனம் அது என்னன்னு எனக்கு தெரியல. திரும்ப நான் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள், வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே என்ன, தீர்க்க தரிசன வார்த்தைகள். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்.
ஆண்டவர் உங்களோடு அவர் பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் தியானிக்கும்படியாக. அதை நாம் விசுவாசத்தோடு நாம் பற்றி கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ண செய்வார். அல்லேலூயா. மனுஷர்கள் நமக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, சத்துருக்கள் பிசாசுகள் நமக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, நமக்கு விரோதமா என்ன பிரச்சனை வந்தாலும் அவைகளை மாற்றி போட்டு நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு கிருபை மிகவும் பெரியது. அந்த அன்பு தான் நம்ம என்ன செய்கிறது, நம்மை பாதுகாத்து வருகிறது. ஆண்டவர் நம்மீது பிரியமாக இருக்கிறார். நீங்க கொஞ்சம் அவரை நோக்கி அப்பா என்று சொல்லி கண்ணீரோடு நீங்க ஆசையோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. அதை அப்படியே நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நமக்கு தடை செய்யும்படியாக, நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்கும்படியாக சத்துரு பயங்கரமா போராடும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தையும் நாம் பயனுள்ள வகையிலே முழு இருதயத்தோடு அவரை தேடும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கிடைப்பது எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். வேதம் சொல்கிறது, வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்மை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே கொள்ளை நோய், வெள்ளங்கள், இந்த நிலநடுக்கங்கள், பூமியை எதிர்ச்சி, பஞ்சம், இது மாதிரி ஆண்டவர் சொன்ன எல்லா இயற்கை காரியங்கள் சீற்றங்களும் பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிறது என்பதை இவைகள் எல்லாம் காண்பிக்கிறது. இது மாதிரி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளை நோய் பரவி சிறு பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கொள்ளை நோய் ஒரு பிள்ளை தாக்குனா 48 மணி நேரம் தான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்குமா, 2 நாள் தான். அதன் பிறகு அந்த பிள்ளை மறித்து போகுமா, டாக்டரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த குஜராத்தில் மாத்திரம் அந்த கொள்ளை நோய் பரவி சிறு பிள்ளைகள் அநேகர் செத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அது மற்ற இடத்துக்கு பரவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் எந்த அழிவும் தேசத்திலே வரலாம். மனுஷனால எதிர்பார்க்க முடியாது, எந்த மனுஷனாலும் அதை என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், இந்த கொள்ளை நோய்கள், பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் இவைகள் எல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது, யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்குது. எந்த நேரத்தில் உலக போர் வரோனே தெரியாத அளவுக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதுதான் துவக்கம், இன்னும் முடிவு வரவில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். துவக்கமே இப்படி இருந்தால் இன்னும் முடிவு போக போக தேசத்தில் அழிவுகள் தான் வறுமை ஒழிய இனிமேல் நல்ல ஒரு காலங்கள் தேசத்திலே வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணி தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசத்தோட சொல்லுவோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நாம் எழுந்து கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி